திருமண தடை, செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கான பரிகார பலன்களை நம்ம இப்போ சேனலில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சேனல் ஜெயராம் பாரதி ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த அடுத்த என்ன தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வழங்க தர நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் திருமண தடை செவ்வாய் தோஷத்தை பற்றி பரிகார பலத்தை இப்போ உடனே நம்ம சொல்லிடுவோம். அதாவது திருமண தடை குழந்தைகளுக்கு வந்து நம்ம திருமணத்துக்காக பெண்களோ மாப்பிள்ளையோ பார்த்து இருக்கும்போது அடிக்கடி வந்து தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கும். தட்டி தட்டி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து ஜாதகரை அணுகுவோம். ஜாதகரை அணுகும்போது தான் அவர் சொல்லுவார், உங்கள் இதில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது அப்படிலாம் சொல்லுவார். சொல்லும்போது நம்மளுக்கு ஒன்றுமே ஓடாது. அதுக்கு தீர்க்கக்கூடிய பரிகார பலத்துக்கு வந்து நிறைய ரூபாய் செலவுலாம் சொல்லுவாங்க. 1000 கொடு, 5000 கொடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவ்வளோலாம் கொடுத்து நம்ம பார்க்க முடியாது, சூழ்நிலையில் இருக்க முடியாது சில ஆட்களுக்கு. சிலவங்க பார்த்துருவாங்க, சிலவங்க பார்க்குறதுலாம் நன்மை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான எளிய பரிகாரத்தை நம்ம சேனலில் வழங்குறதில் நம்ம எப்பவுமே ஆர்வப்பட்டிருக்கோம். ஏழைக்குரிய ஏழை மக்களுக்குரிய விதமாகவும் இருக்கும். ரெண்டாவது, பரிகாரத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்காமல் பரிகாரம் வந்து பலிக்காது இல்லைங்களா. நம்பிக்கையோடு செய்யுங்க. அது எளிய பரிகாரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். நம்பிக்கை முழு மனதோடு செய்யுங்க. செவ்வாய் தோஷம்தான் மெயினாக சொல்லுவாங்க திருமண தடைக்கு காரணம். ரொம்ப நாள் பொண்ணு பார்த்து பார்த்து தட்டி 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 போகும். அதே மாதிரி மாப்பிள்ளை பார்த்து 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 தட்டி தட்டி போகும். அப்போ முடிஞ்சு என்ன செய்ய முடியும்? இது நம்மளுக்கு பெண்ணையோ மாப்பிள்ளையோ குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பார்க்கலாம். சமுதாயத்தில் என்ன கல்யாணம் அவளையா அப்படின்னு கேட்பாங்க. அதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும்ல. இது நம்மளுக்காக இல்லாட்டாலும் கூட நம்மளுக்கு அமைஞ்சாதானையா கட்டி வைக்க முடியும். இருந்தாலும் சமுதாயத்துக்காகவே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் சமுதாயத்துக்காக தான் பார்த்து நம்மலாம் நமக்காக வாழ்கிறதே கிடையாது. இதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இருந்ததுன்னா இறைவன் தான் ஒரே வழி, இறைவனை நாடுறது தான் ஒரே வழி. இந்த இறைவனை நாடுறதுக்கு என்ன சொன்னால் செவ்வாய் தோஷம் நீங்கணும்னா, நீங்கள் வந்து உடனே சொல்லிடுறேன், செவ்வாய் தோஷம் நீங்கணும்னா சிவனை தான் வழிபடணும். சிவனை வழிபட்டு தான் செவ்வாய் தோஷத்தை நீக்க முடியும். அப்படிங்கிற திருமண தடை செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முத்துக்குமார சுவாமியை வழிபட்டு வருதல் நல்லது. துளசி கல்யாணம் செய்தல் நல்லது. ஏழைகளுக்கு, ஒரு ஏழை பெண்ணுக்கு வந்து ஸ்தானம் செய்து புத்தாடை அணிவித்து உணவு வழங்குதல் வந்து திருமண தடை அகலத்திற்கு நல்ல பரிகார பலன். அதுபோல் சென்னையில் உள்ள திருவேற்காடில் உள்ள கருமாரியம்மனை கண்ணீர்கள் வந்து கும்பிட்டு வந்தாலும் திருமணம் நடக்காத எதுவும் நடந்துடும். இதுதான் பரிகார பலன். நம்ம சேனலில் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராகு பரிகாரமும் ஒன்று இருக்குது. ராகு பரிகாரத்துக்கு நங்கமொழியில் உள்ள கலகஸ்தீஸ்வரர் கோயிலில் கும்பிட்டு வந்தால் அது நீங்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.